நான் என்னுடைய தவறு நானே கவனிப்பேன், அதுதான் எனக்குரிய தனிச்சிறப்பே. ஆமாம், தவறுகள் இன்னொருத்தராக வர்றது வேற. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ வந்து நம்ம கோயிலில் மணி அடிக்கிறதையே நம்ம சொல்லலையே, வாத்தியம் வாத்தியக்காரங்க பாடத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் சொல்லலையே, நாம் மணி அடிக்கிறது டிஸ்டர்பன்ஸ் சொல்லலையே. நம்ம சைடை நாம் கரெக்டாக வச்சுக்கணும். நேற்று சொன்ன பகுதி தான் இன்றைக்கி ரிவிஷன் ஆகி திரும்ப தொடருது. நேற்று சொன்ன பகுதி தான், நேற்று ஒன் துரியாதீதம் வரைக்கும் முடிச்சிட்டோம். அதை திரும்ப எழுதுனீங்கன்னா புதிய பாடப்பகுதியை தொடங்கி விட்டுருவேன். எழுதுங்க. நிர்மல அவத்தைகள் ஐந்து, நிர்மல சாக்கரம் நீங்களே எழுதிருங்க, அதுக்கு பிறகு நான் விளக்கம் சொல்லி அந்த புது பாடத்துக்குள்ள போயிடுறேன். நிர்மல சாக்கரம் என்னதெல்லாம், நிர்மல சாக்கரம் என்னதெல்லாம் எழுதணும்? தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம், அதுல சந்தேகம் இல்லைல்ல. அடுத்தது நிர்மல சொப்பனம், அங்க என்னது வரும் பிளஸ்? நிர்மல சொப்பனத்தில் என்ன தசகாரியம்? ஆன்ம தரிசனம், பிராக்கெட்ல சிவரூபம். நிர்மல சாக்கரத்துக்கு ஒன்னாம் நம்பர் போட்டு நிர்மல சொப்பனத்துக்கு ரெண்டாம் நம்பர் போட்டுக்கிடுங்க. இனி நான் சொல்றதை எழுதுங்க. ஆன்ம தரிசனம் இல்ல, ஆன்ம ரூபம் பெற்ற ஆன்மா அறிவுடையவன் நானே என்று சொல்லி சடத்தோடு தன்னை ஒப்பிட்டு சிவத்தோடு ஒப்பிடாமல் முனைப்பு கொள்ளும். அதிலிருந்து குரு விடுவிப்பதுதான் ஆன்ம தரிசனம். நேற்றை விட சுருக்கி சொல்றேன், நேற்று சொல்லிட்டேங்கிறதுனால சுருக்கி சொல்றேன். ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனத்தில் குரு சாதகனுக்கு அருளை காட்டுகிறார். சித்துப்பொருள் நீ மட்டுமல்ல, இன்னொரு சித்துப்பொருளும் இருக்கிறது, அது உன்னை விட பெரியது, அது உன்னை விட பெரியது என்பதை காட்டுகிறார். காட்டும்போதுதான் சாதகன் நிர்மல சொப்பனத்திற்கு வருகிறான். புரியுதா? நிர்மல சொப்பனத்திற்கு அந்த விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி போறேன். நம்ம ஏன் எந்த இடத்துல நம்ம இந்த தசகாரியத்தில் தோற்றோம், எந்த கால இடத்தில் இந்த நிர்மலாவத்தையில் தோற்றோம்னா, தலைப்பு நல்லா தான் சொன்னோம், கடைசி வரைக்கும் என்னது ஆமாம் விளக்கம் சொல்ல, கும்பாபிஷேகம் முடிவு வரைக்கும் விளக்கமே சொல்லலை, தலைப்பை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆமாம், அடுத்தது நிர்மல சுளுத்தி, சிவரூபம் நிர்மல சுளுத்தி, அதில் என்ன நடக்காது? ஆனால் எதுவும் நடக்காது. காரணம், அதற்கான காரணத்தை எழுதணும். அதாவது ஆன்ம தரிசனம் கிடைத்தாலும் சிவரூபம் கிடைத்தாலும் ஆன்மா அருளை தனக்கு எதாக நினைக்கும்? அந்த இடம் தான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க அது புரிஞ்சதுன்னா சரி, அருளை தனக்கு கருவியாக நினைக்கும். எனவே அந்த இடத்தில் தசகாரியங்கள் நிகழாது. நிர்மல துரியம், தசகாரியம் என்னதெல்லாம்? ஆன்ம சுத்தி, பிராக்கெட்ல சிவயோகம், சிவயோகம். நிர்மல உறக்கத்திலிருந்து குரு விடுவித்த பிறகு சாதகனுக்கு, சாதகன் சுத்தமாகிறான், சாதகன் சுத்தமாகிறான்,
சிவனை பொருளா சிவனை பொதுவாக பார்த்த சாதகன், சிவனை சிறப்பாக பார்த்து தரிசிக்கிறான், தரிசிக்கிறான், சிறப்பாக பார்த்து தரிசிக்கிறான். இதற்கு பிறகு சாதகனுக்கு குருவினுடைய உதவி தேவையில்லை என்று நாம் நினைப்போம். அதற்கு பிறகு என்னங்கிறது தான் நேற்று படித்தோம். அதற்கு பிறகு நிகழ்வது நின்மல துரியாதீதம். அதற்கு பிறகு நிகழ்வது நின்மல துரியாதீதம். இங்கு குரு என்ன உதவி செய்கிறாங்கிறத நேற்று நடத்தணும். குறிப்பாக நேற்று வராதவங்களுக்காக தான் நான் திரும்ப அந்த இடத்துக்கு போனேன், புரியுதா? இங்கு குரு என்ன செய்கிறார் என்றால், சாதகனை பார்த்து நீ இதுவரை பெற்றது அருளை, பிரேக்கெட்ல ஞானத்தை, ஞானத்தை இன்னைக்கு வித்தியாசமா சொல்றேன், அதையே நீ ஞாதிரு, 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 நீ அடைந்தது நேயம். நேயம் மனித நேயம் அப்படி எழுதிடக்கூடாது. என்ன நேயம்? நே. நீ அடைந்தது நேயம், பிராக்கெட்ல அருள். இல்ல, நேயம் இல்ல, ஞானம். யாரும் சொல்லாம விட்டீங்க. நீ அடைந்தது எதை? ஞானத்தை. ஞானத்துக்கு இன்னொரு பேர் தான் அருள். ஞானத்தை நீ அடைந்தது, ஞானத்தை. இன்னும் உன்னுடைய பயணம் இருக்கிறது, உன்னுடைய பயணம் இருக்குது. திரிபுடியில் இரண்டு தான் நிகழ்ந்திருக்கிறது. ஞாதிருவாகிய நீ ஞானத்தை அடைந்திருக்கிறாய். எதை அடையவில்லை? நேயத்தை அடையவில்லை. நேயம்னா சிவம். நேயத்தை நின்று அந்த நே போட்டக்கூடாது. நே, நேயத்தை அடையவில்லை. நேற்று சொன்னத, ஆமா ஆமா, நேற்று சொன்னதை ஆகம முறையில் சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? நேயத்தை அடையவில்லை, சிவத்தை அடையவில்லை. நீ துரிய நிலையை அடைந்தது சூரிய ஒளியை பார்ப்பது போன்றது. அதுக்கு சூரிய ஒளியை பார்ப்பது போன்றது அருள். அது சில நூல்களில் சுகப்பிரபைன்னு போட்டிருப்பாங்க. பிரபைனா ஒளி. நீ சுகப்பிரபையாகிய அருள் ஒளியை தரிசித்தாய். அதுவே சாதனை எல்லை கிடையாது. சுகப்பிரபையாகிய அருளை தரிசித்த நீ அதற்கு மூலமாக இருக்கின்ற எதை தரிசிக்கணும், எதை அடையணும்? சிவத்தை அடையும், சிவத்தை அடையும். சூரிய ஒளியை கொண்டு சூரியனை பார்ப்பது போல அருளை கொண்டு சிவனை பார்க்க வேண்டும். உனக்கு எது நிகழ்ந்திருக்கிறது? அருளை தரிசித்தல் நிகழ்ந்திருக்கிறது, சிவத்தை தரிசித்தல் நிகழவில்லை. இங்கு ஒரு கேள்வி வரும் நமக்கு. இங்கு ஒரு கேள்வி எழும். என்ன கேள்வி என்றால், அருளை தரிசிப்பதே சிவனை தரிசிப்பது ஆகாதா? அருளை தரிசிப்பதே சிவனை தரிசிப்பதாகாதா என்ற கேள்வி எழும். இதற்கு நாம் நேற்று அந்த பாடத்தை ஞாபகப்படுத்தணும். அதாவது அருளுக்கு மூலம் சிவம். அதற்கு ஒரு சைவ சித்தாந்த கலை சொல்லோட ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு செய்தி சொன்னோம், அதை நேற்று ஞாபகப்படுத்தணும். சூரியனிலிருந்து ஒளி வரும். ஒளியிலிருந்து என்ன வராது? சூரியன் வராது.
அதுதான் அருளுக்கும் சிவனுக்கும் உள்ள வேறுபாடு. வேறுபாடுன்னே சொல்லக்கூடாது, இயல்பு இயல்பு. புரியுதா? வேறுபாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சூரிய ஒளி குணம் என்றால் சூரியன் குணி. அருள் குணம் என்றால் அதற்கு மூலப்பொருளாகிய இறைவன் குணி. துரியம் என்பது குணத்தை அடைவது. எதை அடையாத நிலை? குணியை அடையாத நிலை. அதுதான் நான் வந்து இந்த நிண்மலதெல்லாம் இவ்வளவு சீக்கிரமா முடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு தொடங்குவேன்னு தான் நினைச்சேன். அது தசகாரியத்துக்குள்ள அழகா வந்துட்டு. என்ன இவ்வளவு சீக்கிரமா தசகாரியத்துக்குள்ள நம்ம வருவோம்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப உங்களுக்கு அந்த 10, 7, 5 நல்லா புரிஞ்சிட்டுல. நீ வந்து என்ன எழுதியிருக்கிறீங்க? குணத்தை அடைந்த நீ எதை அடையவில்லை? அடையவில்லை. குணத்தை அடைவது துரிய நிலை. குணத்தை கொண்டு குடியை அடைவது துரியாதீத நிலை. குணியை அடைவது துரியாதீத நிலை. இதுக்கு பிறகு அந்த மூல மந்திரங்களை நான் பார்க்க சொன்னேன், 415வது பக்கத்திலிருந்து. அதை நேற்று வாசிச்சு காட்டினேன், இப்பவும் வாசிக்கிறோம். ஒரு 5 நிமிடத்தில் புது பாட பகுதியை தொடங்கி விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு போலாம். என்று ஒளியின்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? என்று ஒளியின் செய்கையின்றி எங்கேனும் கச்செயல்தான் ஒன்றுமே. ஒளி இல்லாமல் கண்ணு செயல்படாது, அருள் இல்லாமல் உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு யார் சொல்றா? குரு சொல்ற. தேரி, நீ இதை தெளிஞ்சுக்க, நீ உன்னென்ன என்று குரு சொல்றார். அன்றே தான் அப்பொழுதே பேரறிவாம் ஆதாரம் பேச நிறை பொருளோடு. பொருள்ங்கிறது அருள். ஓரறிவாய் தான் ஒளிதல், ஓரறிவாய் தான் ஒளிதல்னா அந்த இந்த நிலை இருக்கு பாருங்க. ஆன்ம சுத்தி நிலையில என்னெல்லாம் நடக்குது? 3 தசகாரியம். ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம். அங்க என்ன நடந்துருதுன்னா, அதைத்தான் அவர் சொல்றாரு. அங்க என்ன நடந்ததுன்னா ஆன்மா தன்னுடைய இருப்பை இழந்துரும். அதைத்தான் அவர் சொல்றாரு, தான் ஒளிதல். ஓர் அறிவாய், ஓரறிவுனா பேரறிவாகிய இறை அறிவு விளங்கும். ஆன்ம அறிவு என்ன செய்யாது? விளங்காது. பகல் விளக்கு மாதிரி ஆயிரும். பகல்ல சூரியனுக்கு முன்னால் இருக்கிற விளக்கு மாதிரி அதனுடைய அறிவு ஆயிரும், ஆன்மாவினுடைய அறிவு ஆயிரும். ஓரறிவாய் தான் ஒளிதல், அதுதான் ஏகனாகி இறைபணி நிட்டல். நீங்க சிவஞான போதத்தில் 10வது நூற்பாவுக்கு துரிய நிலைன்னு போட்டிருப்பாங்க. துரிய நிலைங்கிறது ஏகனாகி இறைபணி நிற்கிறது. ஏகனாகணும், இறைபணி நிற்கணும். அதுதான் ஒன்துரியம்னு முடிச்சுட்டாரு. அதுவே ஒன்துரியம். பார், பார்னு சொன்னது யாரு? குரு. இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்காமலே பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறார் என்று. புரியுதா? அதுக்கு அடுத்தபடி தொடர்ந்து வாங்க அடுத்த பகுதிக்கு. ஒன்துரியம்னு சொல்லிட்டு பார் என்று ஒளி குணமே. இன்னைக்கு நடத்தின பாடம், நேற்று வராதவங்களுக்காக தான் இதை திரும்ப நடத்தினேன். ஒளி குணமே, நீ திரிய நிலையை அடைந்தாய், ஒளியை அடைந்தாய். இன் குணத்தை தான் அடைந்தாயே தவிர எதை அடையவில்லை? குணியை அடையவில்லை. ஒளி குணமே அல்லால் ஒன்பொருள் ஒன்றன்று அது சிவமாகிய பொருளாகாது. நீ இன்னும் டிராவல் இருக்குது உனக்கு. எனது தெளிபருதி சேர்விழி போல் சேர்ந்தே ஒளி என்ன? கண்ணு சூரியனோடைய சேர்ந்திருக்கும் போதுதான் அதுக்கு ஒளி கிடைக்குது. நில் என்றான். இதை உணர்ந்து சூரியனுக்கு ஒளி காரணம்னு தெரிஞ்சு சூரிய ஒளியை கடந்து சூரியனுக்கு போற மாதிரி, சூரியனுக்கு போற மாதிரினா சூரியனை பார்ப்பது போல நீ நில். இதான் நிற்கும் முறை. சித்தாந்த கல்வியில் நிற்கும் முறை வெளிப்படையாக இருக்கும். எந்த முறை வெளிப்படையா இருக்காது? வெளிப்படையா சொல்லக்கூடாது, அது நம்ம தனியா பேச போறோம். இதுல என்னென்ன ஓது முறை எங்கெங்க சார் வரும்? நின்மல துரியத்துல எந்த மந்திரம் சார் சொல்லுவாங்க? நின்மல சொப்பனத்துல என்ன சொல்லுவாங்கிறது ஏதாவது நூல்ல இருந்தா நம்ம பேசலாம். புரிய, வேறு நூல்கள் இருந்ததுன்னா எடுத்து பேசிடலாம். இது சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லணும்னா அவனுக்கு தெரியாம இல்லை, சொல்லக்கூடாது, அதனால சொல்லல. யாரா ஒருத்தர் சொல்லியிருந்தா கிடைச்சா நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். புரியுதா? என்றானா அந்த நிலை ஆனந்த நேய நிலை ஆக்கி, நேய நிலை பெற்று கிடையாது, ஆக்கி. அதை யார் ஆக்கி கொடுக்கணும்? குருதான். என்ன இல்லை என இல்லன்றே, அது சேர்த்து படிக்கணும். என இல்லன்றே, உயிர் இல்லை என்று சொல்லும்படியாக.
பகல் விளக்கு மாதிரி உயிர் ஆயிரணும், இறைவன் சூரியன் மாதிரி நிற்பாருன்னு எதற்கு அடங்கிடுவார்? இறைவனுக்கு அடையுது. என இல்லென்றே இன்புருவில் ஏகமாய், இன்புருவம் வந்துடும், அந்த இன்புருவத்தான் மேலே ஆனந்தம்னாரு. ஏகமாய் செல்ல துரியாதீத பெருமை சொல்லாமல் சொல்லி, துரியாதீத பெருமையை வார்த்தைகளாய் சொல்லவில்லை. இந்த அனுபவங்களை எல்லாம் சைவத்தில் எதையுமே வார்த்தையால் சொல்ல முடியாது. சைவங்கிறது அருளை நாடுபவனுக்கு அருளை பரிமாறுவது தான் சைவம், சொற்களை பரிமாறுவது சைவம் கிடையாது. புரியுதா? அப்போ சாதகனும் அதுக்கு ரெடி ஆகணும், சாதகத்துக்கு வழிகாட்டுறவனு என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வேலை தான், எதை ஈட்டிக்கொண்டே இருக்கணும், அருளை ஈட்டிக்கொண்டே இருக்கணும், அருளை சேகரிக்க சேகரிக்க. அதனால தான் அவர் சொல்லாமல் சொல்லினார். நீங்கள் சொல்லலாம் துரியாதீதம் கற்பிக்கிறதுலாம் என் வேலை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எப்போ திருமுறையையும் சித்தாந்தத்தையும் தொட்டமோ அப்போ எல்லா வேலையும் நமக்கு என்னது தான், எல்லா வேலைக்கும் நம்ம உரியவர்கள் தான். இல்லைன்னு நினச்சா அது நம்ம வேணும்னு சொல்லணும். புரியுதா? சைவத்துக்குள்ளே எப்போ வந்தோமோ எல்லா வேலைக்கும் நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வந்து தான் ஆகணும். சரி, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, துரியாதீதத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லி, தெரியாதுமீங்களா? துரியாதீதம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்களா? சொன்னால் அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், அதுக்கு முந்தைய நம்மளை பற்றி அவன் என்ன நினச்சிருப்பான், உண்டா இல்லையா? அது அந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் வந்துடும். அதனால தான் அவர் என்ன சொன்னார், இது வார்த்தைகளால் சொல்லப்படுவதில்லை. சைவத்தில் திருமுறையும் சித்தாந்தமும் வார்த்தைகளால் பேசப்படும் விஷயம் அல்ல. பேசப்படுவதுகளெல்லாம் வந்து உலகியல் சார்ந்தது. இது எது சார்ந்தது? அருள் சார்ந்தது. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது, ஒரே ஒரு வேலை தான். கற்பிப்பவன் அருளை சம்பாதிக்கணும், கற்பவன் அருளை சம்பாதிக்கணும். ரெண்டு ரெண்டு பேருக்கும் வழி சாதனம் தான். ரெண்டு பேருக்கும் மூணாவது வழி கிடையாது. இவனும் சாதனம் தான் பண்ணணும், அவனும் சாதனம் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைன்னா என்னாகும்னா, நாம் செய்கின்ற வேலைகள் ஒரு உயிரிடத்தில் எந்த மாற்றத்தை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அவனுக்கு சில செய்திகள் போய் தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு தெரியாத சில விஷயங்களை நாம் சொல்லி கொடுத்துருப்போம், அந்த திருப்தி அடையலாம். ஆனால் சைவம் அதற்காக தோற்றுவிக்கப்பட்ட மதமே கிடையாது. இது எதற்கான மதம்? இது ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டமே மதமே தவிர அறிவை உருவாக்குவதற்காக உண்டாக்கப்பட்ட மதம் அல்ல. சரியா? இன்றைய பாடப்பகுதி ஒரு 5 நிமிடம் வரும், புது பாடம் தொடங்குது. வாங்க, புது பாடங்கம் எழுதுங்க. புதிய பாடப்பகுதி இன்னைக்கு தேதி போட்டுடுங்க. அருளை சார்ந்து அருளை சார்ந்து அருள் உதவியோடு நாம் தத்துவங்களை அறிந்து வந்தால் ஆன்மாவுக்கு நான் அறிவுடையவன், நான் ஞாபகம் உடையவன், அவை சடம், நான் சித்து என்று அறிவு தோன்றும். தசகாரியத்தில் இது எந்த இடத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுது? புக்கில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன், உங்கள் உரை புக்கில் தான் இது இருக்குது. புரியுதா? அவை சடம், நான் சித்து, நான் ஞாபகம், அப்படியெல்லாம் எண்ணம் தோன்றது தசகாரியத்தில் எந்த இடத்துலனா 4வது இடத்துல. தத்துவரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்மரூபம் உரையில் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. உங்கள் புக்கில் இருக்கிறத நான் எழுதி வாசித்துட்டு இருக்கிறேன். என்ன எழுதியிருக்கீங்க சொல்லுங்க? அருளை சார்ந்துக்கிட்டு ஆன்மா தத்துவங்களை அனுபவிச்சுக்கிட்டுதுன்னா அது தத்துவ நின்மல சொப்பனத்தில் இருக்கிறவனுக்கு தத்துவ சார்பு உண்டு, மறந்துடாதீங்க. நின்மல சொப்பனத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும் தத்துவ சார்பில் இருந்து தானே ஆகணும். புரியுதா? ஏன்னா அவன் என்ன எதோட தான் இருக்கிறான், ஜீவன் முக்தன் தானே, ஜீவன் முக்தன் தானே, என்ன எது போகல, பரமுத்திக்கு அவன் என்ன போகலல்ல, தத்துவ சார்பில் தானே இருக்கிறான். அந்த தத்துவ சார்பில் அவன் இருந்து கொண்டு அந்த தத்துவங்களுடைய சார்பு அவனுக்கு இருக்கும்போது அவன் நான் வியாபகம் தான். ஏன்னா என்ன, ஆன்மா சுத்தமாகல. ஆன்மா எப்பந்தான் சுத்தமாகுது? நின்மல சாக்கிரத்தில் சுத்தமாகாது, நின்மல சொப்பனத்திலையும் சுத்தமாகாது, நின்மல உறக்கத்திலையும் சுத்தமாகாது, நின்மல துரியத்தில் தான் சுத்தமாகும். அதுக்கு முன்பகுதியை வச்சு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், அதைத்தான் நான் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். நானாக சொல்கிறேன் நினச்சிடாதீங்க, என்ன திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதா? புரியுதா? இந்த நிலை பசுஞான நிலை, இது வந்து நம்ம எழுதலை. இந்த நிலை பசுஞான நிலை. இன்றைக்கி நீங்கள் ஒரு புது செய்தியை வேணால் தெரிஞ்சுக்கிடலாம். தசகாரியத்தில் 4வது நிலை வந்து பசுஞானம் வர்ற இடம். அங்கே தான் நான் பிரம்மம்னு சொல்லும், நான் என்ன வேலை செய்வேன், 5 ஒளி செய்வேன். அந்த பசுஞானம் வரும்போது சொல்லும், அதைத்தான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. தசகாரியத்தின் 4வது நிலை ஆன்மரூபம்,
அங்கிருந்து திரும்பவும் ஓப்பனிங் கொடுக்குறாங்க. இது வந்து ரிவர்ஸில் போயிட்டு போயிட்டு வருவாங்க, அப்போ தான் புரியும். புரியுதா? அதில் வந்து அந்த நான்காம் நிலை நின்மல ஆன்ம ரூப நிலையில் பசு ஞானம் வரும். பசு ஞான நிலையில் நான் ஐந்தொழில் செய்வேன், நான் பிரம்மம் என்று சொல்லும். அதிலிருந்து குரு மீட்டு மீட்கிறார். அதற்கு பிறகு அருள் கருவி என்று சொல்லும். இப்படிப்படியா சொல்றது புரியுதா? உரையில் இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் பல தடவை. அருள் கருவி என்று சொல்லும். இப்ப அரு அதாவது நானே பிரம்மம்னு சொன்னதுக்கு ஒரு பேர் வச்சுங்க. என்ன ஞானம்னு பேர் வச்சுங்க? இதுக்கு ஒரு ஞானம்னு ஒரு பேர் இருக்குது. இது போலி ஞானம். இது என்ன ஞானம்? அருள் எனக்கு கருவி என்று சொல்லுவது போலி ஞானம், டூப்ளிகேட் அறிவு. புரியுதா? போலி ஞானம். இதையும் கடந்து அருளில் ஆன்மாவின் அருடைய அறிவு அடங்க வேண்டும். அருளில் ஆன்மாவினுடைய அறிவு அடங்க வேண்டும். அருள் எனக்கு கருவி அல்ல. மாத்தி சொல்லுங்க. நான் அருளுக்கு கருவி. அப்படி சொல்லணும். அருள் எனக்கு கருவி அல்ல. இப்ப ஞான சம்பந்தர இறைவன் கருவியா பயன்படுத்திக்கிட்டார். புரியுதா? மாணிக்க வாசகர கருவியா? நம்ம கருவியும் கிடையாது, நம்ம வேஸ்ட், கருவியில வேஸ்ட் பீஸ். புரியுதா? அருள் எனக்கு கருவி அல்ல, நான் இறைவனுக்கு கருவி என்று உணர வேண்டும். அப்போதுதான் நேயம் அனுபவத்திற்கு வரும். இந்த சிவம்ங்கிறத நேயம் நேயம்னு பழகிடுங்க. ஞாதிருன்னா ஆன்மா, ஞானம்னா அருள், நேயம்னா சிவம். நேயம் அனுபவத்திற்கு வரும். அந்த நிலையில் ஆன்மாவிற்கு ஆன்மா பேரின்பத்தை தவிர எதையும் அறியாது. அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, பேரின்பத்தை தவிர எதையும் அறியாது. முந்தைய அவத்தைகளில் தடுமாறிய சாதகனுக்கு குரு அருளோடு உணர்த்துகிறார். குருவின் செயல் சிவனுடைய செயல். மூணு தடுமாற்றம்ங்க. தடுமாற்றம் ஒன்று, நானே பிரம்மம். தடுமாற்றம் இரண்டு, என்னது? அருள் எனக்கு கருவி. தடுமாற்றம் மூன்று, எங்க நின்றுடுறது? குணத்தில் நின்று கொள்ளுவது. எங்கு போகாம நின்றுடுறது? ஞானத்தில் நின்று கொண்டு நேயத்தை அடையாமை. வா சி அருளி எவ்வை வாழ்விக்கும் திருவருட்பயன். அந்த மந்திரம் புரியாம போறது. நீங்க என்ன சாக்தம், அம்மை வழிபாட்டில் நிக்கிறதுக்கு சாக்தம் கிறீங்களா? அது என்னது சாக்தம் என்னதுங்க? இது என்ன இவ்வளவு நேரம் உங்க பேசிட்டு இது என்ன பிரயோஜனம் கேட்டக்கூடாது. சாக்தம்னு ஒரு வழிபாடு இருக்குது, அம்மை வழிபாடு தவிர எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க எங்க நின்றுடுறாங்க? அதாவது ஞாதிரு ஓகே, ஞானம் ஓகே, எது ஓகே கிடையாது, நேயம் ஓகே கிடையாது. நீங்க சாக்தம் பற்றி பேசிட்டா சாக்தம் எவ்வாறு தோன்றியது, அது தொடங்கி ஒரு 700 வருடங்கள் இருக்கும், அல்லது சங்கரர் வருவதற்கு முன்பு இருந்தது, அதெல்லாம் விஷயம். இதை சொல்ல தெரியும். இதை சொன்னாதான் சாக்தம். புரியுதா? இதை சொல்ல தெரிஞ்சாதான் உங்களுக்கு சாக்தம் சொல்ல தெரியுதுன்னு அர்த்தம். சாக்தம் என்ற மதம்னா அம்மை வழிபாடு மட்டும். என்ன பொருள்? ஆன்மா எனது அருளை அடைகிறதோட அவங்க எண்டுக்கு வந்துடுவாங்க. எதுக்கு வரமாட்டாங்க? அதுக்கு மேலே துரியத்தில் நின்றுடுவாங்க. எதுக்கு போக மாட்டாங்க? துரியா இது போக மாட்டாங்க. ஆமாம், புரியுதா? அருளை மட்டும் அனுபவிப்பாங்க. அந்த தடுமாற்றம் ஒன்று என்னது? பசு ஞானம். தடுமாற்றம் ரெண்டு, போலி ஞானம். வெரி குட். அது போலி ஞானம் கூட சொல்லலாம், போலி ஞானம். தடுமாற்றம் மூன்று, குணத்தை அடைந்து விட்டு குணியை அடையாம இருக்கிற நிலை. அதை மாற்றி விடும். ஆமா, அடையாமல் இருக்கிற நிலை.
அதையெல்லாம் குரு வந்து காட்டணும். புரியுதா? இந்த 417வது பக்கம் எடுங்க. எத்தனை பேராகிராப் இருக்கு? ரெண்டாவது பேராகிராப்ல கீழிருந்து மேலே வாங்க, 2, 3, 4, 5 வரைக்கும் வாங்க. 417வது பக்கம் 3:10 கீழிருந்து மேல 2வது இந்த அது கருணையோட அதுக்கு மேல் வரி, முந்தைய அவத்தைகளில் தடுமாறி வந்த சீடனுக்கு என்ன இருக்குது பாத்தீங்களா? அதைத்தான் நான் சாதகனுக்கு சாதகனுக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலா நீங்க வந்து இதுல என்னன்னு தான் வரணும், சாதகனு சீடனுக்குன்னு தானே வரணும். குறிப்பா யாருடைய பேர் வரணும்? பேர் ஒரு வேலை பத்தி அப்படி வரல, உரையிலேயே வரல. நம்மளும் நேற்று கூட நான் விளக்கம் சொன்னேன், நம்மளும் வந்து பேரூர் வேலைப்பதேசிக்கிற சொன்னோம்னா யார் மேலே ஏற்றிட்டு போயிடுவோம், நமக்கு எதுவுமே வந்து சேராது. அவர் அக்கௌண்ட்லேயே எல்லாமே விழுந்துகிட்டு இருக்கோம். அவரே ஏற்கனவே அக்கௌண்ட் நிரம்பி கடை நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், அக்கௌண்ட் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. உரையாசிரியரும் அப்படி தான் சொல்கிறாரு, முந்தைய அவைத்தகளை தடுமாறி வந்த உயிருக்குன்னு தான் சொன்னார் தவிர பேரூர் வேலைப்பதேசிகருக்குன்னு சொல்லலை. ஏன்னா இது எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவான, அப்படி அவருக்கு மட்டும் இந்த நூல் எழுதப்பட்டிருந்தா அவர் இது எழுதியிருக்கவே மாட்டார், அவரே அனுபவிச்சுட்டு அவர் பாட்டு போயிருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அதனால தான் இதில் உயிருக்குங்கிற அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது உங்களுக்காக குறித்து வச்சேன், அந்த உயிருக்குங்கிறத குறித்து வேணும். புரியுதா? இவ்வாறு சாதகனுக்கு வழிகாட்டுகின்ற குரு, குருவின் செயல் சிவனுடைய செயலே. இதனை 10வது குருமகா சந்நிதானம் வேலப்பதேசிகர் தனக்கு செய்ததை பேரூர் வேலப்பதேசிகர் ஆக்கி சொல்லி ஆக்கி சொல்லி என்று குரு செய்த உபகாரத்தை காட்டினார். இதனால் இது அந்த உரையில் இருக்கிறது, கட்டாயம் எழுதணும், அதுக்காக எழுத சொல்றேன். இதனால் திருவாவூர்துறை ஆதீன அருள் மரபின் மாட்சி, திருவாவூர்துறை ஆதீன அருள் மரபின் மாட்சி, நான் சொல்றதெல்லாம் எங்க இருக்குதுன்னா 417வது பக்கத்தில் கடைசி பத்தில இருக்கு. அருள் மரபின் மாட்சி உள்ளங்கை நெல்லிக்கனியாய் காட்டப்படுகிறது. திருவாவூர்துறை ஆதீனத்தில் எப்படிலாம் சன்னிதானங்கள் இருந்தாங்க, இப்படி இந்த தசகாரியங்களை எல்லாம் எப்படி அனுபவிச்சிருக்கிறாங்கிறது இதில் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளக்கப்படுகிறது. இந்த முன்னுரையோடு அந்த அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அடுத்த பக்கத்தில் ஒரு 3 வரி முதல்ல இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் பொருள் பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஆமா, 64, அது வந்து 64 முதல் 66 வரி. பிரியாத ஐந்தவத்தையும் பேற்றின். பிரியாத என்பதற்கு சாதகரை பிரியாதன் அர்த்தம். சாதகரை பிரியாத, அதாவது இப்படி புரிஞ்சுக்கணும், துரியாதீதம் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த துரியாதீதம் வரைக்கும் பிரியாத ஐந்தவத்தைகளாகிய பேட்டின் சரியாய், சரியாயினா நம்ம ஒன்னும் சரியாய்க்கு போயிடுவோம், சரியாயினா கரெக்டாகன்னு அர்த்தம், அந்த இடத்துல வேற பொருளுக்கு போயிடக்கூடாது. பேட்டினைன்னு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நீட்டிக்கிட்டோம்னா அந்த குழப்பம் வராது. பேட்டினை சரியாய், சரியாக. தசகாரியம், தசகாரியம்ங்கிறத செய்யுள்ள என்ன சொல்றாரு, தசகாரியம்ங்கிறார். ஏழாய் சேரும் ஓமை, அது புரியுது அழகா, ஏழாக உங்களுக்கு காட்டகிடுகின்ற ஓமையை, ஓமை கரும்பை வைத்து நான் பொருத்தமாக கூறுகிறேன் கேள் என்று சொல்றார்.
என்ன பாயிண்டா எழுதுங்க, நீங்க சொன்னதை திரும்ப கூட எழுதுங்க. இந்த ஐந்து அவத்தைகளும் பிரியாத சாதகன் ஐந்து நின்மலவத்தையை பெற்றான். இனி தசகாரியத்தை ஏழாக சுருக்கி சொல்லுவதற்கு கரும்பு ஏற்ற, அதுதான் அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்றார், சொல்லுவதற்கு கரும்பு ஏற்ற ஓமையாக இருக்கிறது. என்னதான் கரும்புல தான் பார்ட்டு பார்ட்டா வருது, கரும்பு இனிக்கிறது ஒரு காரணம். பிறந்த இனிப்புலையும் இன்னொரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? அந்த ரகசியம் புரிஞ்சாதான் கரும்பு ஏங்கிறது தெரியும். இனிப்பு குறைதலும் கூடுதலும் அதுல இருக்குது, இந்த நின்மலவத்திலையும் அதே மாதிரி தான். அதனால பல வகையில் இந்த கரும்பு பொருத்தமா வருது. கரும்பு வச்சு நான் சொல்ல போறேங்கிறார், புரியுதா? இந்த அவத்தைகளை விளக்குவதற்கு கரும்பு ஏற்ற பொருத்தமான ஓமையாக இருக்கிறது. அந்த கரும்பின் மேல் வைத்து நான் சொல்லுகிறேன், கேள் என்று சொல்லுகிறார். அந்த கணுவை வச்சு சொல்லுவார், பத்து கணுக்கள், பத்து ஏழு அஞ்சுன்னு சொல்லுவாரு. இதற்கு இடையில நம்ம ஏதாவது வேறு செய்திகள் வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு, உடனடியாக அடுத்த பகுதிக்கு போகாம இதுல ஏதாவது பகுதிகள் விடுபட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புது பகுதிக்கு போகணும் என்று இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்வோம்.